அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஆர்பியிலேருந்து ஒரு ப்ரெஸ் நியூஸ் வந்து வெளியிட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து எதிர்பார்த்த ஒரு நியூஸ் தான். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாம் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எல்லாமே நம்ம எக்ஸாம் எழுதியிருப்போம், ஆன்லைனில் தான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் தேதி சொல்லலை. இது என்றைக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 29/1/2022 6/2/2022 இந்த தேதிகளில் வந்து நடக்கும். எக்ஸாம் டைமிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையிலையும் நடக்கும், ஈவினிங் நடக்கும், மார்னிங் ஈவினிங் ரெண்டு பேச்சாக நடக்கும். அதுக்கடுத்து முக்கியமாக இன்னொரு இதுவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அதாவது இந்த அவைலபிலிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் அதுக்கேற்ற மாதிரியும், அதுக்கடுத்து நிர்வாக வசதிக்கு ஏற்ற மாதிரியும், அதுவும் இல்லாமல் இந்த தொற்று சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் அந்த தேதி வந்து மாற்றியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்னைக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறத எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, எக்ஸாமுக்கு 15 நாளைக்கு முன்னாடி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டே இருங்க, கண்டிப்பாக எக்ஸாம் வந்து நடக்கும். இந்த தேதியில் குறிப்பிட்ட தேதியிலே நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் 15-15 டேஸுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்னக்கு என்னென்ன எக்ஸாம் அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க. நீங்கள் மார்னிங் பேட்சிங்கில் வருவீங்களா இல்லை ஈவினிங் பேட்சில் வருவீங்களா அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிவிடுவாங்க. நமக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, எக்ஸாம் டேட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நீங்கள் இது வரைக்கும் ரீகால் பண்ணல, ரிவிஷன்லாம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, அந்த உடனே ரிவிஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சுங்க. எல்லோரும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.